அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். பெரும்பாலான வீட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி குபேரரோட திருவுருவப்படமும் சிலையும் வைத்து வழிபாடு செஞ்சிட்ருக்காங்க. குபேரருடைய சிலைன்னு பார்த்தீங்கன்னா பல விதங்களில் இருக்குது. அதுவும் இன்றைக்கி பூஜை அறை மட்டும் இல்லாமல் ஷோகேஸ்லேயும் வந்து நம்ம குபேரரை வைத்து வழிபாடு செய்கிறோம். வாசுபடின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து குபேரரோட ஸ்டாச்சு இருக்கும் இல்லையா, அதில் பல வகைகள் இருக்குது, அதில் பல வகைகள் வாங்கி வச்சு ஷோகேஸில் அழகு பண்ணுவாங்க. எப்படி இருந்தாலும் சரி, வீட்டில் ஒரு குபேரர் இருக்கிறது நல்லது தான். குபேரர் இருக்கக்கூடிய இடத்துல பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டம் நிறைந்திருக்கும் அப்படின்றது ஒரு உண்மையான ஒரு விஷயந்தான். ஆனால் அந்த குபேரர் அப்படின்றவர் சரியான முறையில் நம்மளுடைய வீட்டில் இருக்காங்களா, சிலையாக இருந்தாலும் சரி படமாக இருந்தாலும் சரி முறையாக தான் அவங்க இருக்காங்களா அப்படின்றத நம்ம கவனிக்கணும். ஏன்னா எந்த உருவத்தில் குபேரர் இருந்தாலுமே சரி அவருடைய அதிர்ஷ்டம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அவரை சரியான இடத்துல நம்ம வைக்கணும். அதுலேயும் ரொம்ப முக்கியமாக இந்த மாதிரி கை தூக்கியிருக்காரு பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு சிலை வந்து உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அந்த சிலையை வந்து நம்ம எங்கே வைக்கணும் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா குபேரர் சிலைகளில் பார்த்தீங்கன்னா கையை மேலே உயர்த்தி கொண்டு நிற்கிறது போல் குபேரர் சிலை வந்து இருக்கும். இன்னொன்று பெரிய தொப்பை வச்சுட்டு அவங்களுடைய முதுகுப்புறம் வந்து காசு பையை மாட்டிகிட்ருப்பாங்க, அந்த மாதிரியான குபேரோட சிலையும் இருக்கும். இதில் நம்ம கவனிக்க வேண்டியது கையை மேலே உயர்த்தி வச்சுட்ருக்காரு இல்லையா, இதே போன்ற ஒரு சிலை இருந்துச்சு அப்படின்னா அந்த சிலை வந்து நம்ம ரெண்டு வாங்கணும்னு சொல்கிறாங்க. ரெண்டு சிலைகளாக வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்ம வீட்டுக்கு ரொம்ப நல்லது. அதாவது இந்த மாதிரி கையை மேலே உயர்த்தி வச்சுட்ருக்கக்கூடிய குபேரர் சிலையை உங்களுடைய வீட்டு வாசலை பார்த்த மாதிரி தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் வீட்டுக்குள்ளே நுழையும் பொழுது சிரித்து கொண்டே கையை மேலே உயர்த்தி உங்களை வரவேற்கக்கூடிய வகையில் தான் இந்த குபேரரோட சிலை வந்து இருக்கணும். நம்ம வீட்டுக்கு யாராவது புதுசாக வந்தாங்க அப்படின்னாலும் அவங்க முதலாக பார்க்கக்கூடிய விஷயம் வந்து இந்த மாதிரி சிரித்து கொண்டே கையை உயர்த்தி கொண்டு இருக்க மாதிரியான குபேரர் சிலையை பார்க்கணும், அவங்க கண்ணில் படணும் அப்படின்னு சொல்லலாம். மேலே கையை உயர்த்தி வச்சுட்ருக்காரு இல்லையா, அந்த குபேரரோட இரண்டு கைகள்லையும் பார்த்திங்கன்னா ஒரு ரூபாய் நாணயத்தை நம்ம வைக்கணும். வெறும் கையோடு விடாமல் ஒரு ரூபாய் நாணயத்தை ரெண்டு கையிலையும் ஒன்று ஒன்றுன்னு சொல்லி ரெண்டு ரூபாய் நாணயமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. கீழே விழாமல் இருக்கணும் அந்த நாணயம். அப்படி விழுற மாதிரி வழுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு செலட்டப் கூட இல்லைன்னா டபுள் டேப் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கூட வச்சு நம்ம ஒரு நாணயத்தை வச்சிடலாம். ஆனால் கட்டாயமாக அந்த குபேரரோட கையில் வந்து நாணயம் இருக்கணும். ஒவ்வொரு முறை நம்ம வெளியில் சென்று வீட்டுக்கு வரும்பொழுதும் பார்த்திங்கன்னா குபேரனோட சிலை நம்மளுடைய கண்களை வந்து படணும். அப்படி படும்பொழுது மனசு வந்து நிறைவடையும், நெச்சியும் உங்களுடைய வீட்டுக்கு வந்து அதிர்ஷ்டமும் வரும்னு சொல்லலாம். உங்களுடைய மனசில் நேர்மறை ஆற்றல் வந்து என்றைக்குமே நிறைந்திருக்குமா. உங்களுடைய வீட்டு வாசல் தெற்கு பக்கம் பார்த்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கைகளை மேலே உயர்த்தி இருக்கக்கூடிய குபேரர் சிலையை வாசலை பார்த்த மாதிரி வைக்கிறதுக்கு முன்னாடி மற்றொரு குபேரோட திருவுருவப்படத்தை கிழக்கு பார்த்த மாதிரி மாட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கவனிக்கணும். உங்களுடைய வீட்டு பீரோலையும் பார்த்தீங்கன்னா பணம் இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு குட்டி குபேரரை வந்து நம்ம சிலையாக வாங்கி வச்சு அவரை வழிபாடு செய்யணுமா. பண மூட்டை சுமந்து கொண்டிருப்பார்லையே அந்த மாதிரி குபேரர் சிலையாக இருந்தால் இன்னும் விசேஷம், பீரோவோட உள்பக்கம் பார்த்த மாதிரி வைக்கணுமா. அதாவது அவர் வந்து பணத்தை எடுத்துக்கொண்டு பீரோக்குள்ளே உள்ளே போகிற மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம வைக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படி செய்யும் பொழுது பண வரவும் அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லப்படுது. இது எல்லாமே ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான், இருந்தாலும் முயற்சி பண்ணி கண்டிப்பாக பண வரவில் நல்ல ஒரு மாற்றம் தெரியும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரவில்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, நீங்கள் விருப்பப்படி அந்த குபேரரை நான் சொன்ன மாதிரி எந்த முறையில் வைக்கணும் அந்த முறையில் வச்சு வழிபாடு செய்யுங்க. வாழ்க்கையில் என்றைக்காவது ஒரு மாற்றத்தை வந்து கண்டிப்பாக கொடுப்பார் அப்படின்றதுல எந்த மாற்றுக்கிறதுமே இல்லை. நம்பிக்கையோடு உங்களுடைய வீட்டில் இந்த மாற்றங்களை சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கான அதிர்ஷ்டமும் சரி நிச்சயம் உங்களை தேடிவர் அப்படின்றதுல நான் நம்பிக்கையோடு இருக்கேன். சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில்.